இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது டிகிரி ஹோல்டராக இருக்கலாம் ஃப்ரெஷராக இருக்கலாம் அல்லது எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு காக்னசென்டரில் வந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்து ரீசெண்டாக நிறையா நல்ல நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காகன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜாப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து ஜாப் ஓப்பனிங் வந்து தராங்க லைக் டிகிரி ஸ்டூடெண்ட் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ பிஎஸ்சி பிபிஏ இந்த மாதிரி எல்லா விதமான டிகிரி ஹோல்டர்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஜாப் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஜாப்ஸ் வந்து இருக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான லிங்க்ஸும் வந்து இன்கம் தமிழா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்கும் நீங்கள் கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வந்து வரும் அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் தமிழா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான போஸ்ட் அப்புறோட லிங்கும் வந்து இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாமே வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு இது போன்ற நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்புறம் ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பையும் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது போன்ற நிறைய விதமான கிவ்வேஸ் அப்புறம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு காகிசென்டரில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எக்ஸிகூட்டிவ் டேட்டா அப்படிங்கிற ஜாபை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ் எக்ஸிகூட்டிவ் டேட்டா அப்படிங்கிற ஜாப் பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனில் வந்து இருக்கு இதோட ஜாப் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு பிஇ பிடெக் எம்சிஏ இந்த கேண்டிடேட் தவிர முடியாது யாராக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் பிஇ பிடெக் எம்சிஏவாக இருந்தாலும் உங்களுக்கும் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாப்பை பற்றி பார்க்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேச்சிலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகேதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் ட்யூட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்க்கணும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் சப்போர்ட் அப்புறம் சேட் சப்போர்ட் தான் வந்து இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிடிஎஸ் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான ப்ராடக்ட் அண்ட் உண்டான ட்ரைனிங்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு எதில் ஜாப் இருக்கோ அதுக்குண்டான ப்ராடக்ட் சர்வீஸோட சப்போர்ட் மட்டும் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை ட்ரைனிங் எடுத்துகிட்டு உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சப்போர்ட் வந்து பண்ண முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் இதில் ஒர்க் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ண ரிப்போர்ட் எல்லாமே வந்து உங்களுடைய ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய மேனேஜருக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிரியேட் வெரிஃபை அப்லோடு ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் இஆர்பி அந்த மாதிரி இஆர்பி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து ரீட் பண்ணி பார்க்கறது வந்து ரொம்பவே முக்கியம் அப்போதான் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான இந்த ஜாப் பற்றி ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ அதனால இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டடேட் யாராக இருந்தாலும் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து புரியும் ஸோ இதுக்குண்டான ஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வெறும் எம்மா செக்ஸல் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா பெரிய பெரிய இதெல்லாம் தேவைப்படாது இந்த ஜாப்புக்கு பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கில் வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கணும் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்க முடியும் அது என்ன கோர்ஸ் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸு தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்குது ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் இதோட கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி அவர்ஸ் தான் நீங்கள் ஈஸியாகவே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் இதில் ஸ்டார்ட் டேட் என்ட்ரி டேட் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளாகவே இருக்கும் அதனால் எங்கள் எல்லாருமே வந்து இதை தாராளமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோர்ஸ்லாம் கிடையாது ரொம்பவே சின்ன கோர்ஸ் தான் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இவர் ஃப்ரீ கோர்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களோட ரெசீமில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான் ஸோ so, அது வந்து ஆப்ஷனல் தான் <laughs> உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அப்ளை நோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ராசன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் அதாவது உங்களோட ரெசீம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் டாக்கு டாக் எக்ஸ் பிடிஎஃப் ஆர்டிஎஃப் டிஎக்ஸ்டி மாதிரி ஃபைலில் டைப்பில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட ஃபைல் செல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ எம்பி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாருமே வந்து பிடிஎஃபில் வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து ரெடி பண்ணி வச்சுங்க அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களோட ரெஸ்யூம் வந்து வேர்டில் இருந்துச்சு டாக் எக்ஸ் இல்லாட்டி டாகில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ஸோ இந்த ஒரு வெப்சைட் மூலமாக உங்களுடைய ஓட் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெசீமை பிடிஎஃப் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூஸ் யூர் ஃபைல்னு இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய டாக் பவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெசிமை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிடிஎஃப் ரெசிம் வந்து கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான் ஓகே நம்ம இந்த ஜாபுக்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு உங்களோட ரிசீவ்மே பிடிஎஃபில் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரைமரி கான்டாக்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிக்கங்க அடுத்தது நீங்கள் ப்ரீவியஸாக இந்த காகனைசென்ட்ரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க எஸ்ஆர் நோ அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு எம்ப்ளாய் ஐடி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை இங்கே நோ அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஜீரோ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும் உங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கில்ஸுமே வந்து நீங்கள் டைப் பண்ணக்கூடாது இந்த ஜாப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜாபுக்கு உண்டான ஸ்கில்ஸ் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்டு எம்எஸ் டாக்குமெண்ட் எம்எஸ் எக்ஸல் கஸ்டமர் சர்வீஸ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து அசோசியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வந்து இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும் இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டாக இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எம்பிஏ எம்சிஏ எம்டெக்கு BE, BTech இந்த மாதிரி எந்த ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாலும் தாராளமாக வந்து அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேட்சாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி எப்போ நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ மாதிரி இந்த ஜாப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரீட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது ஸோ அதை ரீட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஜாப் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபுல்லாக க்ளியராக வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரீட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எம்ப்ளாயிக்கு உண்டான ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமிஷன் அப்படிங்கிற ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆட்டோமிஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸு கூட ஓப்பன் ஆகும் ஸோ அந்த கோர்ஸை வந்து நீங்கள் தாராளமாக இதே மாதிரி ஃப்ரீயாக வந்து படிச்சுக்க முடியும் ஸோ அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் கூட நீங்கள் நீங்கள் தாராளமாக இதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை என்ன ஒன்று இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராசஸ் மாதிரி தான் இதுலேயும் வந்து இருக்கும் சேம் நீங்கள் இந்த இடத்துல ப்ராசஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிரலாம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஜாப் தான் இது பார்த்திங்கன்னா வாய்ஸில் வந்து இருக்குது இந்த ஜாபுக்கு யார் யாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எம்பிஏ படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இது எம்பிஏல பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அப்புறம் பிஸ்னஸில் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதில் வந்து அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிறையா வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க ஏன் அப்படின்னா இதெல்லாமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மீடியா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி அதோட கோர்ஸையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்குள்ளான சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஜாபுக்கு எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்ளைனா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி டேரக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும் பட் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து இந்த டேங்க்யூ அப்படிங்கிற மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது சப்போஸ் நீங்கள் ரிசீவ் ஆகலை அப்படின்னா இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருந்தும் உங்களுக்கு இமெயில் வந்து ரிசீவ் ஆகல அப்படின்னா காக்னசினில் வந்து நிறைய ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கும் இருக்கும் அவங்க வந்து மேனுவலாகவே உங்களை வந்து கால் பண்ணுவாங்க ஸோ இந்த சிடிஎஸ்சில் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ரெஸ்யூம் செலக்ட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டின் டு தேர்ட்டி டேஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களை டேரெக்டாகவே இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அது எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருந்துக்கணும் ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு சில டைம் வந்து கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாகவே வந்து பர்சனலாக வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆப்டியூட் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டேரெக்டாக ஹெச்ஆர் ரவுண்டு வந்து இருக்கும் அதில் வந்து நீங்கள் செலக்ட் டைட்டிங் அப்படின்னா டேரெக்டாக அந்த ஜாபுக்கு வந்து ஹையர் பண்ணிக்குவாங்க ஸோ உங்களை ஹையர் பண்ணும்போது உங்களோட சேலரி பேக்கேஜ் இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதெல்லாமே க்ளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது போன்ற நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றிய டீட்டெயில் எல்லாமே வந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க யாராவது வேலையெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஆர் மோர் வீடியோஸ் தேங்க்யூ